வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிபிடி சிக்கு புக்கு தமிழா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டைட்டிலே பார்த்துருப்பீங்க, ஆமாங்க, ஃபிஷ் ரூம் டூர். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி முதல்ல காமிக்க போகிறேன். இதை காமிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என் கசின் வீட்டில் உங்களுக்கு தெரியும், இந்த பாண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்க தெரியும். முதல்ல அதோட டூர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம பாண்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதான் பார்த்திங்கன்னா பாண்ட் செட்டப்பு. இப்போ இதில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, என்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த பாண்டில் என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கப்பீஸ் இருக்குது, அரௌண்ட் ஒரு 25 அடல்ட் கப்பீஸ் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா வந்து கோய் ஒரு 3 பேர் இருக்குது, அதாவது 6 மீன்கள் இருக்குது. அப்புறம் ஆல்பினோ ஷார்க்கு ஒரு பேரும், அப்புறம் ரெயின்போ ஷார்க் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோய் வந்து பேர் 30 ருபீஸ்க்கு வாங்கினோம், ரொம்பவே சின்னதாக வாங்கினோம், இப்போ நல்லாவே வளர்ந்துருச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ ஷார்க் வந்து பேர் 100, அதே ப்ரைஸ் தான் ரெயின்போ ஷார்க்கும். ரெயின்போ ஷார்க் ஒரு பேர் வாங்கினோம், ஒன்று மட்டும் செத்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது. இந்த பான்குள்ளே வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வுட்டு. இது நாங்களே வந்து வீட்டிலேயே தயாரித்தது. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதோட வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் கூடயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம், அதுவும் மழைக்காலத்துலலாம் ரொம்பவே முக்கியம். அது அரௌண்ட் 28-29 டிகிரி செல்சியஸில் எப்போவுமே வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபில்டர் வச்சுருக்கோம். இந்த டாப் ஃபில்டர் வந்து உண்மையுமே நல்லா ஃபில்டர் ஆகுது. இந்த டாப் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டில் வச்சோன்னா அதோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நாங்களே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பும் ஜாயின்ஸ் வச்சு செஞ்சது. அந்த இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 மணி பிளான்ட்டும் வச்சுருக்கோம். இந்த பாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரைஸ் வச்சுருக்கோம். அரௌண்ட் நிறைய ஃப்ரைஸ் போட்டுச்சு, அரௌண்டு 400 ஃப்ரைஸ் பக்கத்துலேயே போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாமே வைக்கல, எல்லாமே நிறையாவது ஃபீட் பண்ணிட்டோம், நிறையாவது வந்து வேற எங்களுக்கு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அரௌண்ட் ஒரு 80 ஃப்ரைஸ் பக்கத்தில் இருக்குது. நாங்கள் உள்ளே நிறையா லைவ் பிளான்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பாண்டில் இருக்க ஃபிஷ்ஷஸ்க்கு நாங்கள் என்னென்னலாம் ஃபீட் பண்ணுறோன்னா, பீட்டா ஃபுட் ஃபீட் பண்ணுறோம், ஆப்டியம். அப்புறம் இது வந்து கோய்க்காகவே வாங்கினது, ஆனால் எல்லா மீனும் சாப்பிடும், கப்பீஸும் சாப்பிடும். இது பார்த்திங்கன்னா டியூபிஃபிக்ஸ் வாமு. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது, நிறையா லைவ் ஃபீடோட கண்டென்ட் இருக்குது. இந்த மூணு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரைஸுக்கு மட்டும், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்னிங் டைம், அதாவது டியூபிஃபிக்ஸ் வாம் வந்து மார்னிங் டைம் ஃபீட் பண்ணுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம், இது வந்து ஈவினிங் டைம் ஃபீட் பண்ணுவோம். அடல்ட் ஃபிஷஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா வெறும் 2 டைம்ஸ் தான், அதுக்கு வந்து ஒரு நாள் மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுவோம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஃபீட் நிறையா பண்ணுவோம். குக்கும்பர், பச்சை பட்டாணி, அதாவது க்ரீன் பீஸ், அதெல்லாம் ஃபீட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கோய் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். ஹேண்ட் ஃபீட் தான் நாங்கள் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாயில் பண்ணதுக்கப்புறம் தான் போடணும். அரௌண்ட் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணாத வந்து நீங்கள் போடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் மூன் பீட்டா. இது வாங்கும் போது ப்ரைஸ் வந்து 200 ருபீஸு. என்னோடய பாடி கலர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ, ஃபின்ஸ் வந்து ஆரஞ்சு எல்லோ, அதெல்லாம் மிக்ஸ் கலர், நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு என்னென்னலாம் ஃபீட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீட்ஸ் வந்து எர்த் வார்ம் பண்ணுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பி ஃப்ரைஸ் பண்ணுவோம். அது மீறி நாங்கள் டியூபி ஃபிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பீட்டா ஃபுட்லாம் போட்டிருக்கோம். இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டடி டேபிள் முன்னாடி நாங்கள் வச்சுருக்கோம். இது ஒரு இன்டோர் அக்வாரியம் செட்டப்பட்டாங்க கூட சொல்லலாம். உள்ளே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து கலர்ட் கப்பீஸ் மட்டும்தான் விட்டுருக்கோம். இது வந்து நைட் டைமில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஃபுல்லாக வந்து பிளாக் சார்ட் ஒட்டிட்டு நாங்கள் லைட்டிங் செட்டப் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் நைட் வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபிஷ் ரூம் பார்க்கலாம். ஃபிஷ் ரூமுன்னு சொல்ல முடியாது, நான் பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த ரேக்கில் தான் வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெருசாக கலெக்ஷன்ஸ் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1.5 வருஷம் முன்னாடி நான் நிறையா மீன் வச்சுருந்தேன், பெரிய டேங்க்ஸ்லாம் வச்சு நிறையா மீன் வச்சுருந்தேன். இந்த 1.5 வருஷமாக எந்த மீனுமே வளர்த்துறதில்ல. அப்புறம் திருப்பி இப்போ லாக்டவுனில் தான் வந்து நான் மீன்கள் வாங்கி திருப்பி வளர்த்துறேன். இந்த 1.5 வருஷம் கேப் விட்டதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது, அதை வந்து இந்த வீடியோட கடைசியில் என்ன காரணம்னு சொல்கிறேன். இப்போ வந்து என்கிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குது, நான் என்ன ஃபுட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ ட்ரேயில் பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்குன்னா,
ஃபுல்லாக கப்பீஸ் தான் வச்சுருக்கேன். கப்பி ஃப்ரைஸ் ஆக்சுவலி ரெண்டே ரெண்டு அடல்ட் மட்டும் இருக்குது. கூடயே பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஏன்னா லைவ் பிளான்ஸ் போடும்போது அதுக்கு ஆக்சிஜன் சப்ளையும் அதிகமாக இருக்கும். இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா கூன் டெயில் இல்லை ஃபாக்ஸி டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பஞ்ச் பஞ்சாக வாங்கிக்கலாம். நான் ஒரு 30 ருபீஸ்க்கு வாங்கினா அது இனாஃபாக இருந்துச்சு. இன்னும் சில டேங்க்ஸ்லேயே போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ ஃப்ரைஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 ஃப்ரைஸ் பக்கத்தில் இருக்குது கப்பி ஃப்ரைஸ். அப்படியே அடுத்த டேங்க் போனோன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌன் டெல் பீட்டா இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சுருக்கேன், அப்புறம் பாதாம் லீஃப் போட்டிருக்கேன். ஏன் பாதாம் லீஃப் போடுறேன்னா அது ஒரு ஆர்கானிக் மெடிசனாட்டாகவே நம்ம சொல்லலாம். ஃபிஷஸ்க்கு அவ்வளோ நல்லது உள்ளே போடுறது. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோவே போடுறேன், எதனால பாதாம் லீஃப் போடணும் அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்னு தனி வீடியோவே உங்களுக்கு போடுறேன். இதோட கலர் பார்த்தீங்கன்னா வந்து பாடியில் ஃபுல்லாக ப்ளூ, இதோட ஃபின்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒயிட் வித் ரெட்டு கலரில் இருக்கும். இது வந்து நான் 200 ருபீஸ்க்கு வாங்கினேன். கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேட்டிவ் இது வச்சுருக்கேன் உள்ள. அப்படியே நம்ம அடுத்தது போயிட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்டு ஆரோ ஹெட்டு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஆக்சுவலி வந்து ஸ்னெயிலோட பேபிஸ் நிறையா இருந்துச்சு, ஒரு 15-20 இருந்துச்சு. இப்போ எல்லாமே கொடுத்துட்டேன். அடல்ட் மட்டும் நான் ப்ளூ ட்ரேலேயே போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து ஸ்னெயில். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதோடய ஸ்னெயில் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 16-17 ஃப்ரைஸ் போட்டிருந்துச்சு, பேபிஸ் போட்டிருந்துச்சு. எல்லாமே அந்த பாட்டிலில் தான் போட்டிருந்தேன். இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். ஒரே ஒரு ஃப்ரை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன், அதுவும் இதுக்குள்ளே தான் விட்டேன். இருங்க சியர். இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு 20 ஃப்ரைஸ் போட்டிருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு ஃப்ரையும் அந்த அடல்ட் இது மட்டும் வச்சுட்டு மொத்தத்தெல்லாம் கொடுத்துட்டேன். இதே உள்ளே போட்டுடலாம். இப்போது அப்படியே அடுத்த இதுக்குள்ளே போயிட்டேன்னா இந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பீட்டா இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்த அந்த க்ரௌன் டெயில் பீட்டா வந்து மேலு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் வாங்கினேன், அரௌண்ட் 30-40 ருபீஸ் ஆகுது தான் வாங்கினேன். இப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, இப்போ நல்லாவே வளர்த்திட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா செம ஆக்டிவ். இது ரெண்டு தடவை ப்ரீடிங்கும் விட்டாச்சு, ஒரு தடவை அன்சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, இன்னொரு தடவை சக்ஸஸ்ஃபுல்லாகி நாங்கள் கொடுத்துட்டோம் அந்த ப்ரைஸ் எல்லாம். பாருங்கள் பின்னாடி உங்களுக்கே தெரியும், நம்ம ஹோம் கார்டன் வீடியோஸ்லாம் பார்த்தவங்களுக்கு பின்னாடி நம்மக்கிட்ட ஒரு ஹோம் கார்டன் இருக்குது. அதில் இருக்க மண்ணிலேருந்து நான் மண்புழை தேடி கண்டுபிடிச்சி இதுக்கெலாம் நான் ஃபீட் பண்ணுவேன். அதுதான் நான் பண்ணுற ஒரே லைஃப் ஃபுட். எப்பாச்சும் வந்து பீட்டாஸ்க்கு மட்டும் இந்த கப்பி ஃப்ரைஸ் ரொம்ப ஏதாச்சும் ஃப்ரைஸ் போட்டுருச்சுன்னா அந்த கப்பி ஃப்ரைஸும் நான் ஃபீட் பண்ணுவேன். அப்புறம் இதெல்லாம் மாரி வேறு என்ன லைஃப் ஃபுட் லைஃப் ஃபீட் பண்ணுவேன்னா வந்து சிக்கன் மட்டன் அதெல்லாம் இருந்தால் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதை பாயில் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதை மட்டும் பீட்டாஸ்க்கு மட்டும் நான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா அதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நான் எர்த்வார்ம் ஃபீட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நான் வந்து எர்த்வார்ம்ஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கேன், அதாவது மண்புழு என் ஹோம் கார்ட்லேருந்து. இதை வந்து நான் ஃபீமேல் பீட்டாக்கு வந்து ஃபீட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபீமேல் பீட்டாக்கு ஃபீட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். இது நான் இப்படி வச்சாலே போதும் அது வந்து சாப்பிட்ரும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இது ரொம்ப விரும்பி சாப்பிடும். இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகம், லைஃப் வீட்டில் தான் எப்போவுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சரிங்களா, நான் இன்னொன்று ஃபீட் பண்ண போகிறேன். நான்
நான் ஏன் வந்து ஃபிஷ்ஷு ஒரு 1.5 வருஷமாக வளர்த்துல அதுக்கு ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது காரணத்தை தான் இப்போ காமிக்க போகிறேன். காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது ரொம்பவே பெரிய டேங்க்கு, அரௌண்டு 4 ஃபீட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இது வாங்கும் போது நான் ஒரு 6000 சம்திங் என்னமோ ப்ரைஸு. இது உடஞ்சதுனால தான் வளர்த்துறது நிறுத்திட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இம்போர்ட்டட் ஃப்ளவராக நான் ரொம்ப சின்னதே வந்து 1500க்கு வாங்கினேன். அதில் வந்து இந்த மீன் வளர்த்திட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா செம ஹெட்டு செம கலர் எல்லாமே இருந்துச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் என்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டிசீஸ் வந்து செத்துருச்சு அது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன ஃபிஷ் வாங்கினாலும் வந்து சரி நம்ம ஒரு அது மாதிரி செம மீன் வளர்த்திட்டு இந்த மீன் வளர்த்துறோமே அது மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா அந்த மீன்கிட்ட கிடச்ச லுக்கும் அந்த அதில் இருந்த ஒரு அட்ராக்டிவ்னஸும் எந்த ஃபிஷ்லேயும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் 1.5 வருஷம் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து மீன் தொட்டியும் உடஞ்சிருச்சு. இதுதான் வந்து ரீசன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் எது மாதிரி வீடியோஸ்லாம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சிக்கு புக்கு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு நாள் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சிபிடி சிக்கு புக்கு தமிழா.